தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்த அஸ்தகிரி என்னும் கிராமத்தில் சம்பிங்பூ 2 ஏக்கரில் விவசாயம் செய்து வரும் சண்முகம் ஜெயா குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்து சாப்பிடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கொரோனாவால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த நிலையில் பூ சாகுபடி செய்து வரும் விவசாயிகளின் நிலை பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. எனவே கொரோனாவை கட்டுப்படுத்த நாம் அனைவரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும். வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடை வந்து எல்லாம் மூடிட்டாங்க அந்த கொரோனாவை வச்சு. அதனால் மார்க்கெட்டு எல்லாம் மூடிட்டாங்க. பூ யாரும் எடுக்கிறதில்ல, வீட்டை விட்டு யாரும் வெளியே வரதில்ல. நான் வந்து விவசாயம் தான் ஃபஸ்ட்டுருந்தே செஞ்சுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து பூவை நம்பி தான் இருக்குங்க. இப்போ இது பூவும் இப்படி ஆகி போச்சு, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு நஷ்டடு நமக்கு தந்தால் ஏதோ சா கொஞ்சம் இதாக இருக்குது. 2 ஏக்கரை இருக்குது, இருக்கிறதே 2.5 ஏக்கரை நம்மளுக்கு. 2 ஏக்கரா பூ இருக்குது, அதில் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ 70 கிலோவாட் அறுக்குது. அறுத்து வேஸ்ட்டாக சும்மா தான் எல்லாம் பூத்துருக்கு. கீழே அறுத்து கொட்டியிருக்குங்க. புழு வச்சிருக்குன்ட்டு கடை எதுவும் ஓப்பன் ஆகலை. முகூர்த்த நாள் அப்போ வரும்போது 150, 200, 300 எழுதியும் போகும் கிலோ. சேலம் மார்க்கெட்டு தான் போகுது. இப்போ மத்தியில் வந்து நார்மல் ரேட்டு வந்து 50, 70, 80 இப்படி போவோம். மாதம் 10,000, 5,000 இப்படி வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எதுவும் இல்லாதனால ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லை. முன்னேற்பாடு கடையெல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. சேலம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் தான் பூ போய் எடுக்கிறாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. என் பேர் ஜெயா. நாங்கள் காலங்காலமாக விவசாயம் தான் பண்ணிட்டு வரோங்க. எங்கள் மாமியார் மாமனார், அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் ஆரம்பத்தில் தான் விவசாயம் தான். நாங்கள் வந்து சம்பிங் பூ தான் நட்டுனுங்கிறோங்க 2 ஏக்கரை கணக்காக. எங்களுக்கு வந்து இதில் தான் முதலீடு போட்டு எடுக்கணும். இதில் தான் நாங்கள் இப்போ இந்த கொரோனா பாதிப்புனால நாங்கள் வந்து இப்போ இப்படி பூ பூத்து வேஸ்ட்டாக போகுது. நாங்கள் அன்றைக்கி வந்து எங்களுக்கு 25-30 கிலோ வரைக்கும் அறுக்குது. இப்போ அந்த 35 கிலோ இருக்கிற டைமில் இப்படி விளைவிக்காத போயிடுச்சு. விளையும் விற்கிறதில்ல. இப்போ பூவே மொத்தம் இப்படி பூத்துன்னு கிடக்குது வேஸ்ட். இப்போ அந்த பக்கம் போகாமே பூச்செடி தான், சம்பிங்க அலறி இது மாதிரி பூச்செடி தான் எல்லாமே நட்டுனுங்கிறாங்க. மாதம் மாதம் செலவுக்கு வேணும்னு இப்போ அதை நம்பின்னு தானே எல்லாருமே இருக்கிறோங்க நாங்கள். இப்போ இப்படி வேஸ்ட்டாக போனால் நாங்கள் என்ன பண்ணி பொழப்பு நடத்துறது? காய்கறியெலாம் வாங்கினா என்ன பண்ணுறது? இப்படி வீட்டோடையே உட்காந்துதான் நாங்கள் எந்த பூ பணமும் இல்லை. பூ எதுவும் நான் மாசானா பில்லு வரோம். எதுவும் இல்லாத செலவுக்கு கூட இல்லாத வீட்டில் தான் இருக்கிறேங்க. ரேஷன் கார்டில் அது 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதுவும் அதுக்கே செலவாகிடுது. அந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு 1 மாதத்துக்கு அது எப்படி பார்த்துட்டிங்கன்னா 15, 20, 25 கிலோ வரைக்கும் போ. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ உரம்போட்டு இந்த 25 நாளைக்கு மேலே தான் பூ அதிகமாகவே அறுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அறுக்க ஆரம்பிச்சது முன்னாடி இப்போ 25, 20, 30 கிலோ வரைக்கும் அறுக்குது. இப்போ ஒரு 400 கிலோ 300 கிலோக்கு மேலே இதாக ஆயிடுங்குது. அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மாதமே 40,000 வந்துடுங்க, 40-50,000 வந்துடுங்க. இப்போ எங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. இப்போ 25 நாளுக்கு தான் ஆகுது மருந்தடித்து உர வச்சுனுங்கிறேங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் எல்லாம் பூ நல்ல அறுபடியாக வருது. இப்போ வர டைமில் இப்படி இந்த கொரோனா பாதிப்புனால எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாகி போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே விட்டாலும் பாருங்கள் பூவெல்லாம் எப்படி சாஞ்சினுங்குதுன்னு. பாரம் தாங்க மாட்டோம். அதை இதை நாங்கள் அறுத்து கீழே தான் போடணும். எதுக்கும் வழியில் பாருங்கள் எம்முட்டு பூ இருக்குன்னு பாருங்கள். போவாது. அதனால் இப்போ அறுத்து இப்படி வேஸ்ட்டாக அறுத்து குப்பையில் தான் போடுறேங்க. போய் பாருங்கள் அந்த மூலையில் எவ்வளோக்கு இதுக்கு அறுத்து அங்கே தான் போட்டுறேங்க. குப்பையில் தான் நாங்கள் வெளியே அப்படி அப்படி செடியோடு விட்டாலும் கீழே சாஞ்சிக்குது வேஸ்ட்டாக. இப்படி இப்படி இதோட படுத்துக்குது செடியோட. செடியை பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்கும் தண்ணி விட்டு நாங்கள் பாதுகாத்து வரோங்க. நீங்கள் தான் எதனா இது பண்ணணும், உதவி பண்ணணும் எங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.